தேர் செல்வதற்காக இறந்த மகளை உயிரோடு எழுப்பி அமர வைத்த சித்தர். சிவபாதம் அடைஞ்ச ஒரு பெண்ண தன்னுடைய குழந்தைய திரும்பவும் அவர் உட்கார வைக்கிறார். தேர் போன உடனே சொல்லுங்கன்னு சொன்னாரு. திரும்பவும் சொல்றாரு, அம்மா நீ போய் படுத்துக்கணும்னா திரும்ப அந்த அம்மா போய் படுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி தன்னுடைய யோக சக்தியினால உயிர் கொடுக்கிறார். சிவலிங்கத்தை எடுத்த போது மகானின் தலை தெரிந்த அதிசயம். பழைய லிங்கத்தை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சுவாமியோட தல சிரசத்தை 30-35 வருடங்களுக்கு அப்புறமும் சுவாமியோட தர சிரசத்தை அன்னைக்கு சிஷ்யாள் பார்த்திருக்காங்க. ஆச்சரியப்படுத்தும் ஆன்மீக பின்னணிகள், மர்மம். சென்னை துறைப்பாக்கம் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் என்கிற பகுதியில் அமைந்திருக்கிறது சமரபுரி குரு என்கிற ஒரு மகானின் ஜீவசமாதி. இந்த மகான் பற்றி பல ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன. ஆரம்பத்தில் சவுக்கு தோப்பாக இருந்த இந்த பகுதியில் மக்கள் வறுமையில் உழன்றதாகவும் அவர்களின் வறுமையை போக்க அவதரித்தவர்தான் சமரபுரி குரு என்கிற இந்த சித்தர் என்றும் சொல்கிறார்கள். சுமார் 100 ஆண்டுகள் முன்பாக பிறந்து இந்த பூமியில வளர்ந்து அவர் ஆன்மீகத்தை உலகம் ஃபுல்லா பரப்ப வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கிராம மக்கள் ஆன்மீகத்தில் வரணும், ஆன்மீகம் இல்லாதனால அமைதி இல்லாதனால ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க, வறுமையில் வாடிட்டு இருந்தாங்க. முன்ன உணவு கூட கிடைக்காம இருந்த காலத்தில் சாமிகள் அவதாரம் பண்ணி பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. அவங்கெல்லாம் இங்கே வந்து வெறும் சவுக்கு தோப்பு தான். மேட்டுக்குப்பம் என்பது சிறு கிராமம். இது இந்த இடத்துல அவர் அவதாரம் பண்ணினார். அவதாரம் பண்ணி பல கஷ்டங்கள் பட்டு அவர் இந்த சக்திய யோகா நிலை அடைந்திருக்கிறார். இந்த சித்தரின் அற்புதங்களாக பல தகவல்களை சொல்லிக்கொண்டே போகிறார்கள். அவற்றில் உயிரிழந்த தனது மகளை தேர் செல்வதற்காக சிறிது நேரம் எழுந்து உட்கார வைத்து தேர் சென்ற பிறகு மீண்டும் இறந்த நிலையை அடைய வைத்தார் என்று சொல்லப்படும் தகவல் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவருக்கு 5 மகன்கள் ஒரு பெண். அப்போது இந்த கிராமத்தில் தேர் வரணும், கிராம தேவன தேர் வரணும். அப்போ அவருடைய மகள் சிவபாதத்தை அடைஞ்சிட்டாங்க. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, மாதிரிங்க தேர் வரணும், என்ன செய்யலாம் அப்படின்னப்போ சரி தேரை நிறுத்திடுறோம் கிராம மக்களை சொன்னப்போ இதே தேர் நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மகள்கிட்ட சொல்கிறார், அம்மா கொஞ்சம் நேரம் எழுந்து உக்காரு அப்படின்னு சொன்னான். சிவபாதம் அடைஞ்ச ஒரு பெண்ணை தன்னுடைய குழந்தைய திரும்பவும் அவர் உட்கார வைக்கிறார். தேர் போன உடனே சொல்லுங்கன்னு சொன்னார். திரும்பவும் சொல்கிறார், அம்மா நீ போய் படுத்துக்கணும்னா திரும்ப அந்த அம்மா போய் படுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி தன்னுடைய யோக சக்தியினால் உயிர் கொடுக்குறாரு. திரும்ப தன்னுடைய யோக சக்தியினால் சிவபாதினை அடைய அப்படின்னு சொல்லிட்டு முக்தியை கொடுத்துட்றார். ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அது. சம்பரகுரு சுவாமிகள் அவருடைய பேத்தி தானா, 5 பசங்க அவங்களுக்கு. ஒரு சமயம் வந்து ஒரு அம்மா சாமிக்கு மட்டும் இப்போ இந்த மாதிரிலாம் இல்லாமல் கீழே மட்டும் இருந்தது, கோயில் கீழே மட்டும் இருந்தது. கீழே மட்டும் இருக்கும்போது மேலே ஷீட் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு அம்மா வந்து சாமி கும்பிட்டு இருந்தாங்க. சாமி கும்பிடும்போது அவங்க திடீர்னு அவங்கள வெளியில் போன்னு ஒரு அசிரீரி மாதிரி ஒரு சவுண்டு கேட்டது. உடனே அந்த அம்மா என்ன இப்படி வெளியில் போகணும்னு சொல்கிறது சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க. போயிட்ட உடனே அவங்க போய் ஒரு செகண்டில் அந்த ஷீட் அப்படியே மேலே விழுந்தது. அது இருந்திருந்தாக்கா அவங்களுக்கு இதுவாக தான் இருக்கும். அந்த மாதிரி நிறையா இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இதே போல வடநாட்டைச் சேர்ந்த ஒருவர் இந்த ஜீவசமாதிக்கு வந்து சமரபுரி குரு சித்தர் பற்றி கேட்டு அறிந்ததாகவும் பிறகு தனது பிரச்சனைக்காக வேண்டிக் கொண்டு அந்த பிரச்சனை தீர்ந்ததாகவும் சொல்லப்பட்டது. மொழி தெரியாதவர்களுக்கும் அருள் பாலிக்கும் வல்லமை கொண்டவராக இந்த மகான் கூறப்படுகிறார். வடநாட்டிலிருந்து ஒருத்தர் வந்திருந்த ஆஷாதோஷின் பேர் அவருக்கு. அவர் இங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிடும் போது என்னை கேட்டார், யார் என்னும் பாபாஜின்னு சொன்னேன், சித்தர்னு சொன்னேன். அவருக்கு புரியல, அவருக்கு ஹிந்தி தான் தெரியும், எனக்கு ஹிந்தி அவ்வளோ தெரியாது. இருந்தாலும் அவர்கிட்ட ஓரளவுக்கு பேசி அவர் கேட்குறாரு, நான் சொல்லிட்டேன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டார். சால்வ் பண்ணுவாங்கன்னா சரி என்ன ப்ராப்ளம்னா ஆஃபீஸில் பிரச்சனைன்னு சொன்னார். சரி கேட்குறோம் அப்படின்னாரு, பிரார்த்தனை குறோம் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்கறதுன்னு கேட்குறேன் தும் பிரார்த்தனை குறை அப்படின்னாரு. சரி நம்ம ரெண்டு பேர் பிரார்த்தனை பண்ணுவோம் சொன்னதுனால
அவர் ஆஃபீஸில் இருந்த அந்த மேனேஜர், அவர் தொல்லை கொடுத்த அந்த மேனேஜர் ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த ஆஃபீஸை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்போ அவர் ஆனந்தமாக வரா. அப்போ அவர் சொல்கிறாரு, அவன் டெல்லியுமே தும் சென்னையுமே அவன் தோனோக்கோ ஃப்ரெண்ட்ஷிப் போன் கருதியா அப்படிங்கிறார். நான் சொன்னேன் பகவான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை இது பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட்டு இந்த கோயிலுக்காக அவர் அந்த கடிகாரத்தை பரிசாக கொடுத்தாரு. தீராத நோய்களை தீர்க்கும் வல்லமை பெற்றவராகவும் இந்த மகான் குறிப்பிடப்படுகிறார். இவர் ஒரு சிவன் கோவில் கட்டுவதற்கும் பெருமாள் கோவில் கட்டுவதற்கும் கூட காரணமாக இருந்தார் என்று சொல்லப்பட்ட தகவல் ஆச்சரியப்படுத்தியது. இங்கே சிவ ஆழிகண்டீஸ்வரன் சிவன் கோயில் இங்கே இருக்கு. அந்த சிவன் கோயிலில் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்குள்ளே தான் இந்த லிங்கம் இருந்தது. அப்போ தன்னுடைய பிரதம சிஷ்யரான சின்னப்பா நாயக்கரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நீங்கள் நில, நான் வந்து அங்கே போய் நான் யோகம் பண்ணிட்டு வரேன். அப்புறம் அவர்கிட்ட சொல்கிறார், இதுக்குள்ளே இருக்கிற இந்த மரம் விழுந்துடும், அதுக்குள்ளே லிங்கத்தை எடுத்து இங்கே சிவன் கோயில் கட்டணான்னாங்க. இன்றைக்கி மிகப்பெரிய சிவன் கோயிலாக அது இன்றைக்கி இருக்குது. அப்புறமா அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிலம் ஒன்று வாங்குறாரு. நிலத்தை வாங்கி இங்கே ஒரு பெருமாள் கட்டணான்னு அவர் சொல்கிறாரு. சொன்னதுனால இன்றைக்கி வந்து பெருமாள் கோயில் கட்டிட்டாங்க. அந்த மாதிரி அவர் பல விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. குழந்தைகளும் பெரியவர்களும் இந்த மகானை தாத்தா என்று பாசமாக அழைக்கிறார்கள். இந்த தாத்தா கோவிலில் வந்து வேண்டிக் கொண்டால் குழந்தை பேறு போன்ற பலவித வேண்டுதல்கள் நிறைவேறுகின்றன என்றும் சொல்கிறார்கள். நோய்பிணி, எனக்கு தீராத நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க 21 நாள் பெரும் வயிற்றில் வந்து சுவாமிக்கு விளக்கு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்குது. ரெண்டாவது பசிப்பிணி, அந்த பசிப்பிணியை தீர்க்கறதுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா பசியே எடுக்க மாட்டுது நோய்வாயின்றாங்க அப்படின்னா இவரோட விபூதி தான் அதுக்கு வந்து நம்பர் 1 சொல்யூஷன். ஸோ இங்கே வந்து அபிஷேக விபூதி கொடுப்போம் எப்போவுமே, அது எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டு அவங்க வச்சுக்கலாம். அது மூலயமா அவங்களுடைய தீராத நோய் தீருது அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க. ரெண்டாவது மூணாவது வந்து சுவாமிகிட்ட வந்து பிரதோஷ பிரதோஷம் வேண்டிக்கிட்டு வந்துட்டு மாலை கொடுத்துட்டு போகிறாங்க, எலுமிச்சை பழம் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு திருக்கல்யாணம் நடக்குது அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனாங்க. சுவாமிகிட்ட வந்து வேண்டிட்டேன், நான் ஒரு 7 பிரதோஷம் வந்தேன், எலுமிச்சை பழம் வாங்கி வச்சுட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டேன் காலம்பரை, எனக்கு வந்து கல்யாணம் நடந்துருச்சு, திரும்ப நான் வந்து என்னோடய தம்பதியோடு வரேன், கல்யாணம் முடிவாயிருக்கு நான் தம்பதியோடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். இது மாதிரி பலதரப்பட்ட வேண்டுதல்கள் இருக்கு, பலதரப்பட்ட வேண்டுதலும் நிறைவேறிட்டு. சென்னை துறைப்பாக்கம் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் என்கிற பகுதியில் சமரபுரி குரு என்கிற சித்தரின் ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது. இது போன்ற சித்தர்களின் ஜீவ சமாதி பெரும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதன் பின்னணியில் கூட சித்தர்களின் சக்தி இருப்பதாக கூறுகிறார்கள். சித்தர்கள் தங்களது யோக நிலையால் சேகரித்து வைத்த பொக்கிஷங்களை மக்கள் அவர்களை நோக்கி செல்லும் போது விபூதி போல எடுத்துக் கொடுக்கிறார்கள் என்று இவர் கூறிய தகவல் வித்தியாசமாக இருந்தது. எனவே இது போன்ற சித்தர்களை தேடிச் செல்ல வேண்டும் என்பதாக அவர் கூறினார். இந்த சமரகுரு சித்தர் பற்றியும் பல தகவல்கள் இவரால் கூறப்பட்ட நிலையில் 25 ரூபாய் வைத்துக் கொண்டு 2 அடுக்கு மாடி வீடு கட்டும் அளவுக்கு அவருக்கு ஆன்மீக சக்தி இருந்தது என்று குறிப்பிடுகிறார். சித்தர்களை தேடி இன்னைக்கு எல்லாருமே போறாங்க. ஏன் சித்தர்கள் தேடி நம்ம போகணும்? எத்தனை கோயில் இருக்கு, எத்தனை குளங்கள் இருக்கு, இப்போ நவகிரகத்தினால இந்தந்த பிரச்சனைன்றாங்க, அதெல்லாம் விட்டுட்டு சித்தர்களை தேடி திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறாங்க. ஏன் கிரிவலம் போகணும்? சித்தர்கள் பொக்கிஷங்களை வச்சுருக்காங்க, யோக நிலையில் அடங்க பொக்கிஷத்தை நம்மளை போல மக்கள் வந்து கேட்கும்போது அந்த பொக்கிஷத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க, விபூதி பிரசாதமாக எடுத்து கொடுக்குறாங்க. யாருக்கும் அவர் காசு கொடுத்தது கிடையாது. 25 ரூபாய் எடுத்துகிட்டு ஒருத்தர் வீடு கட்டுறது, அவர் இன்றைக்கி ஆலந்தூரில் அவர் வீடு இருக்குது, அவர் வம்சாவழியினர் இருக்காங்க, சாமியோட ஃபோட்டோ பெருசாக வீட்டில் வச்சுருப்பார், வெறும் 25 ரூபாய் தான் அப்படின்னா வீடு கட்டணும்னு அவர் சிரிக்கிறார். 25 ரூபா வச்சுன்னு வீடு கட்ட முடியுமா? சாமி சொன்னால் கட்டலாம் அப்படிங்கிறனால அந்த விபூதி தான் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ இன்றைக்கி 2 மாடி கட்டடத்தை இன்னைக்கு கட்டியிருக்கிறாங்க. இங்கே இருக்கும் ஜீவ சமாதி பாதாளத்தில் அமைக்கப்பட்டது போல கீழ் நோக்கி அமைந்திருக்கிறது.
அந்த பாதாள அறையில் சிவலிங்கமும் நந்தியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றன. ஆரம்பத்தில் இருந்த சிவலிங்கத்தை எடுத்துவிட்டு புதிய சிவலிங்கத்தை வைக்க முயற்சித்து இருக்கிறார்கள். அப்போது பழைய சிவலிங்கத்தை எடுத்தபோது இந்த மகானின் தலை தெரிந்ததாகவும் புதிய சிவலிங்கம் தானாகவே சென்று இங்கு அமைந்ததாகவும் சொல்கிறார்கள். புது லிங்கம் வாங்கறதுக்காக இங்கிருந்து கிளம்பி மகாபலிபுரத்துக்கு போறாங்க. அப்ப பெரிய டிரான்ஸ்போர்ட்லாம் நம்மள்ட்ட கிடையாது, ஒரு சைக்கிள், அதுதான் பெரிய விஷயம், சைக்கிள் கிடச்சாரு. ஸோ இங்கேருந்து சைக்கிள்லேயே மறிச்சுட்டு மகாபலி வரைக்கும் போயிட்டு நைட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11:30 ஆயிடுத்து. அப்போ தீப்பந்தத்தில் இந்த பழைய லிங்கத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டு விண்ணமட்ட லிங்கத்தை எடுத்துட்டு புது லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக பக்கத்தில் வச்சுருக்காங்க. அப்படி பழைய லிங்கத்தை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சுவாமியோட தலை சிரசத்தை 30-35 வருடங்களுக்கு அப்புறமும் சுவாமியோட தலை சிரசத்தை அன்னைக்கு சிஷ்யாள் பார்த்துருக்காங்க. அந்த லிங்கத்தை எடுக்கும் போது பார்த்துட்டு எல்லா அதிர்ச்சியில் பயந்தே போயிட்டாங்க. ஒரு சுவாமியை விட்டு ஒரு 20 தள்ளி பயத்தில் ஓடிட்டாங்க. ஆனால் மனுஷால் தானே, திடீர்னு ஒரு தலையை பார்க்கும்போது, தலை மட்டும் மண்ணிலிருந்து பார்க்கும்போது நம்மளோட சுபாவம் எப்படி இருக்கும்? அப்போ நம்மளோட மனநிலை எப்பேற்பட்ட தைரியமான ஆட்களாக இருந்தாலுமே அந்த சுவாமியோட சிரத்தை பார்க்கும்போது இங்கிருந்து தள்ளி ஒரு 20-30 போய் தள்ளி ஓடிட்டாங்க திடீர்னு. அப்போ அவங்க பக்கத்தில் வச்சுருந்த இந்த புதுலிங்கம் என்னாச்சு அப்படின்னா, பழைய லிங்கம் ரொம்ப பண்ணி கீழே வச்சுட்டாங்க, புதுலிங்கம் அதுவே தானாகவே நகர்ந்து வந்து அவரோட சிரசத்தில் அமர்ந்துருச்சு. இந்த புதுலிங்கம் அவர் சிரசத்தில் அவரே தானாக நகர்ந்து வந்து அமர்ந்துருச்சு அப்படின்னு எங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க. இந்த சமரபுரி குரு சித்தர் பற்றி பேசும்போது அவரது குருநாதர் உள்ளிட்டவர்கள் பற்றியும் பல தகவல்கள் கிடைக்கின்றன. அதாவது எல்லாருக்குமே குருநாதர்னு ஒருத்தர் வேணும் இல்லையா? ஐயாவுக்கும் வந்து இந்த ஆன்மீக பணிகளில் போகிறதுக்கு மெயினாக இருந்தவர் வந்து வைத்தியநாத சுவாமிகள்னு பேர். மயிலாப்பூர் தான் அவருடைய பூர்வீகம், சரிங்களா? இவரோட ஜீவசமாதி வந்து எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைத்தியநாத சுவாமிகளும் இதே மாதிரி ஆன்மீகத்தில் பெருந்தொண்டாற்றி இது மாதிரி பல சிஷ்யாவை உருவாக்கி அவங்கள ஆன்மீகத்துக்காக அர்ப்பணித்தவர். அவரோட ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணம்மாப்பட்டு. இன்றைக்கி கண்ணம்மாப்பேட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அன்றைக்கி அது ஒரு காலத்தில் ஜீவசமாதிகள் இருந்த ஒரு இடம். இன்றைக்கும் போனாலும் இவரோட அந்த ஜீவசமாதி மண்டபம் அங்கே இருக்குது. சுவாமி வழிபட்டுட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி கண்ணம்மாப்பட்டில் இன்றைக்கும் வைத்தியநாத சுவாமிகளோட இது இருக்குது. அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ் பீரியட்லேயே வர எல்லாருக்கும், மயிலாப்பூரில் வர எல்லாருக்குமே வந்து அன்னதானம் போட்டு ஒரு பெரிய மகானவர் வைத்தியநாத சுவாமிகள். பசிப்பிணியை தீக்கணுன்றது தான் இவர் சிஷ்யாளுக்கு சொன்னதும் இவர் சொன்னதும் ஒரே விஷயம். அவர் பேர் வைத்தியநாத சுவாமிகள். அவரோட மனைவியார் ஃபோட்டோ அங்கே இருக்கும், சரிங்களா? அவங்க தான் வந்து இவர் வந்து இல்லற வாழ்க்கையிலேருந்து துறவு வாழ்க்கைக்கு போகிறதுக்கு அவங்க உறுதுணையாக இருந்தவங்க. ஒரு பிள்ளைகளை அவங்க வளர்க்கணும், வளர்த்தா தான் இவர் இல்லற வாழ்க்கையிலேருந்து துறவு வாழ்க்கையில் போக முடியும் இல்லையா. அந்த பெரிய விஷயத்தை பண்ணதும் அவங்க தான். அன்னதானம் செய்வதும் பஜனை செய்வதும் ஆன்மீக ரீதியான அற்புதமான பணிகள் என்று இந்த மகான் கூறி சென்றார் என்று சொல்கிறார்கள். மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணும், மக்களை சந்தோஷமாக இருக்கணும், கஷ்டத்தெல்லாம் நீங்கணும். ஏன்னா மனநோய் இருக்குது, உடம்பு நோய் இருக்குது, பண கஷ்டங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட பல பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ண சொல்லுவார். வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுங்கள், வரவங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. அப்போ இங்கே வந்து அப்போ தான் முதல்ல ஆன்மீகத்தில் மக்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பஜனை வடன்னு நிறுவுறார். சாயந்தரமான பஜனை பண்ணுவார், தினந்தோறும் பஜனை பண்ணுவார். பஜனை பண்ணி மக்களுக்கு ஆன்மீகத்தை கொண்டு கொஞ்சமாக கொண்டுட்டு வர்றார். இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன. இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.